இப்போது நான் என்னென்னா கேள்வி கேட்குறேன், கேள்வி நானே போகவே இருக்கையா, எதையாவது நான் உதவி வச்சிருவேன். ஏற்கனவே இங்கே வம்பா கிடைக்கும் தெரியும்ல அது. அது எப்படி 8 மணிக்கெலாம் சறுக்கு உனக்கு கிடைக்குது? ஒன்று தான் பிடிக்கும் நான் உன்னால, 8 மணிக்கு சறுக்கு எப்படி வந்தது? டைம் பார்த்து திறக்கிறது என்ன ரேஷன் கிடையாதா? எத்தனை மணிக்கு வந்தால் அவங்க வேணுமா வாங்கி கட்டுறேன் நான் உங்களுக்கு வேணுமா? கூடாது. கடவுளை கும்பிடுவன் முட்டாள். இது கடவுளை பண்ணி கடவுளை கற்பனை என்ன எத்தனை பயமா நான் சொல்கிறேன் கேள்வி. கடவுளை கும்பிடுவன் முட்டாள், சரியா? அடுத்து கடவுளை கும்பிடுவன் முட்டாள், கடவுளை கும்பிட வேண்டாம் என்று சொல்பவன் பைத்தியக்காரன். அப்போ நான் அது நீ உனக்கிட்ட தான் கேட்குறீ யார், சரியா? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா கடவுள் இருக்கா, எனக்கு கடவுள் இருக்கா இல்லையே நான் தான் முடிவு பண்ணுவேன். உனக்கு கடவுள் இருக்கா இல்லையே நீ தான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ கும்பிடு, நம்பிக்கை இருந்தால் கும்பிடாத. நீ வந்து என்னை வந்து கும்பிடுன்னு சொன்னீங்கன்னா நீ முட்டாள், புரியுதா? கும்பிடாதுன்னு சொன்னீங்கன்னா நீ பைத்தியக்காரன். ஐயோ, இங்கே நடக்கிறதா இவனால எனக்கு மேட்சாயிரம் போட்டிருக்கே, சரியா? எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் கும்பிட்றேன், எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் கும்பிட மாட்டேன், புரியுதா? அடுத்த கேள்வியா? அவ்வளோதான், இன்னொரு கேள்வி இருக்கு கேட்கணும். கேமராமேன் இங்க பாருங்க நண்பர்களே, பாத்துங்க நான் போதையில் இருக்கேன், கண்டிப்பா ஏதாவது நான் உளர போறேன், ஏதாவது இல்லங்காம வரும்போது அப்புறம் எனக்கு பிரச்சனை எனக்கு தெரியாது பத்தி சொல்றேன். நான் உண்மையதான் சொல்லி நீ கேள்வி கேட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பாத்துக்க நான் இப்பயே சொல்லிட்டேன். அது கேள்வி கேட்கறதோ உங்களுக்கு பள்ளிக்கே பஞ்சாபோட சேனல்காரங்க விருப்பம் பாத்துக்க நான் இப்பயே சொல்லிட்டேன். சேனல்காரங்களே கேள்வி கேட்கணுமா? இவர் வேற இப்படி பயமுறுத்துறாருமே, குதர்க்கமா ஏதோ சொல்லாதுங்க. நீ குதர்க்கமா கேட்காத எங்கிட்ட. ஓ, கந்து வெட்டிக்காரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கந்து வெட்டிக்காரங்க வந்து கடவுள் மாதிரி நான் நினைக்கிறேன். கடவுள் மாதிரி? ஐயா, கந்து வெட்டியை ஒழிக்க சொல்லி கவர்மெண்ட்டே சட்டம் போட்டிருக்கு, கடவுள் மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா? அந்த சட்டம்லாம் வந்து கந்து வெட்டிக்காரங்களை ஒழிக்கிறது இல்லை, கார்பரேட் கம்பெனியில் வளர்த்துறதுக்கு தான் அந்த சட்டம் உபயோகம் வந்து கல்வி வட்டி ஒழிக்கிறது சட்டம் தூராது. கார்பரேட்டை வளர்த்துறதுக்கு கார்பரேட்லாம் என்ன? கார்பரேட்னா கந்து வட்டி கரெக்டாக நீ கடன் வாங்கிக்கிறேன். ஆ, நான் வீட்டுக்கு வரேன், நான் வீட்டுக்கு வரேன். ஆ, அவன்ட்ட இந்த வாரம் அண்ணன் என்ன எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த வாரம் கட்ட முடியாதுன்னா என்ன பண்ணுவான்? அப்புறம் சரி அடுத்த வாரம் கட்டணும், அடுத்த வாரம் கட்டி போயிருவான். அவன் யார்? கந்து வெட்டிக்கா. கந்து வெட்டிக்கா சுய உதவிக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பேங்க்ல இருந்து லோன் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் உங்க வீட்லயோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லி இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அண்ணன் என்ன சார் சார், அவங்க சாரு தான் கொடுக்கணும், அதுக்கு கோவப்படுவீங்க. சார் சார், இந்த வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் கட்டிக்கன்னு போய் சொல்லிப்பாரு. என்ன பண்ணுவாங்க இப்போ முதல்ல சொல்லுவாங்களான்னு முதல் கேள்வி. என்ன பண்ணுவாங்க பாருங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அவங்கள்ட்ட மக்கள் பார்த்துட்டு நீங்க தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள் குறைந்தபட்சம் ரூபாய் 30 லட்சம் நீங்கள் செலுத்தாவிட்டால் நாங்கள் கிழித்து விடுவோம். அவங்க ஒன்று சுய உதவி குழி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த பர்சனல் லோன் கொடுக்குறேன், காருக்கு லோன் கொடுக்குறேன், டிவிக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குரூப் அழைகிறாங்க. அவங்க இவங்கள்டிருந்து மக்களை காப்பாற்றினாதான் உண்மையாக வந்து இந்த வட்டி நிறுவனத்திலிருந்து காப்பாற்றி, இதுதான் மக்கள் வந்து காப்பாற்ற முடியாத உண்மையான ஒரு வழி இல்லையா? அதை விட்டு போட்டு கேட்டதையும் கொடுக்குறாங்க கந்து வட்டிக்கார. அவனை போய் நீ டார்ச்சர் பண்ணுறதும் அவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போகிறதுனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது, சரியா? இந்த பர்சனல் லோன்லாம் கட்டலேன்னு வச்சுக்க, ஒரு மாதம் கட்டலைன்னா அந்த 10ஆம் தேதி 15ஆம் தேதி மேலே வந்துடும், வீட்டுக்கு ஆளை போடு, ரவுடிங்கில் வச்சு அனுப்பிச்சு விட்ருவான். இதெல்லாம் உண்மை. எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரிதா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். இதை பார்க்குற மக்களுக்கு உண்மையாக தெரியும், இந்த வந்து பார்க்க நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்களுக்கு தெரியும். இந்த கந்து வட்டிக்காரனால பக்கத்து ஊர்லேயோ பக்கத்து வீட்லேயோ எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியும். இதே சுய உதவிக்குள்ள கட்ட முடியாமல் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்றது அந்த மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கணும் தெரியும். இதுதான் இதுதான் உண்மை. இப்போ இவங்களை ஒழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் வந்து கந்து வட்டிக்காரங்களை அடக்கணும்னா ஆட்டோமேட்டிக் எல்லாரும் இந்த கார்பரேஷன் நிறுவனத்துக்கே வட்டிவாங்க போயிடுவாங்க, அவங்களுக்கே அடிமையும் ஆகிடுவாங்க. நீ எளவு இருந்தாலும் அவனுக்கு கடன் கட்டி தான் ஆகணும், எது இருந்தாலும் அவனுக்கு நீ கடன் கட்டி தான் ஆகணும், ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண முடியாது.
மிட்டைனா அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. இல்ல ரவுடிகளை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வசூல் பண்ணுவாங்க. தேவையா பையா? இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே, அன்றாயின் அரிப்பே, அரிப்பின் இருப்பிடமே, மூக்கு நோண்டியே, மூலமாண்டியே, முகப்பருவின் சீழே, சீழின் சூழ்ச்சியே, தெருவில் இருக்கும் நாய் கூட 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் போட்டால் ஆயில் முழுக்க விசுவாசமா இருக்கும். ஏய், அறிவில் இருக்கல ரைட்டோ, பொண்டாட்டி கூட போட்டு உடம்பு குசுல. இதுதான் உண்மை, நான் சொல்றது. ஆமா, நீ வாங்கினவங்களை போய் கேட்டு பாரு. இது அப்படி இல்லைன்னா நீ நான் வா, ரோட்டுக்கு போவோம். ரோட்ல உட்காந்து வரவங்கிட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு கந்து வட்டிக்காரனால கொடுமையா இருக்கா, இல்ல இந்த மாதிரி தனியார் பேங்க்னால வச்சுட்டு இருக்க சுய உதவி குழு, இல்ல இந்த பர்சனல் லோனு இந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்கா பிரச்சனை இருக்கான்னு மக்கள் நீங்க போய் கேளுங்க. அது உங்களுக்கு உண்மை என்ன தெரியும். வேற நம்ம கேட்கலாமா? அடுத்த வீடியோல போய் கேட்கலாம். கமாண்ட்லேயே சொல்லிட்டு வாங்க. கமாண்ட்லேயும் சொல்லுங்க, பாக்குற பொதுமக்கள் எல்லாத்தையும் சொல்றேன். நீ கமாண்ட் அவன் கம்பல்சரி கமாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கந்து வட்டி கொடுமையால வந்து கஷ்டம் வருதா, இல்ல கார்பரேட் கம்பெனியால உங்களுக்கு கஷ்டம் வருதாங்கிறத நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் உங்க சேனல்ல சொல்லுங்க. அடுத்த தடவை 2 பேர் மைக் எடுத்து போய் எல்லாத்தையும் நீட்டுவோம். உங்களுக்கு யாருக்கு பிரச்சனை, அடுத்த தடவை நம்ம கண்டிப்பா விசாரிப்போம். உங்க சேனல்ல அவங்க கேட்டு சொல்லி என்ன கேட்டு சொல்லி நானே உனக்கு பயமா இருந்தா நான் போய் ரோட்ல நின்று கேட்கறேன். உனக்கு யாருக்கு வந்து உங்களை யாருக்கு வந்து கஷ்டப்படுறேன்னு கேட்கறேன் நான் கண்டிப்பா. சரியா? ஓகேவா? பெட்டி முடிஞ்சா நீங்க இதுக்கு இது வந்து எனக்கா இருக்கும் வந்து நான் கடன் வாங்குறது வந்து கிடையாது. ஒரு கந்து வீட்டுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை. அந்த இன்னொன்று சொல்லுங்க, கார்பரேட் கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கடன் வாங்குற ஒரே ஆள் எங்கள் ஊரில் இருக்க ஐயப்பன். ஐயப்பன்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு தேடி அவர்கிட்ட கடன் வாங்கி 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 திருப்பி தரப்போறதே கிடையாது. கேமரா